தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, வடகிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து வடக்கு வடகிழக்கு திசையில் நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக தீவிரமடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது. கடந்த 14 வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. தொடர்ந்து அது 15 அதாவது நேற்று தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்த ஒரு நிலையில் தொடர்ந்து இது வந்து வடக்கு வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையமானது வந்து தெரிவித்து இருக்கிறது. தற்பொழுது மத்திய மேற்கு வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இது விசாகப்பட்டினத்தில் இருந்து கிழக்கே சுமார் 420 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல ஒரிசாவின் பாரதீப்பில் இருந்து தெற்கு தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல மேற்கு வங்கத்தில் இருந்து 410 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல வங்கதேசத்தில் இருந்து 540 கிலோமீட்டர் தொலைவிலும் வந்து நிலை கொண்டு தொடர்ந்து இந்த புயலானது வந்து தொடர்ந்து இந்த இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து புயலாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இது வங்கதேசத்திற்கு இடையே, அதாவது மோக்லா மற்றும் கேப்புரா இடையே கரையை கடக்கும் பொழுது 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து 18 அதிகாலையில் மேற்கு வங்க கடற்கரை இடையே வந்து கரையை கடக்கும் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இது இந்த ஆண்டின் மூன்றாவது புயலாக வந்து பார்க்கப்படுகிறது. இந்த புயலுக்கு வந்து புயல் உருவாகக்கூடிய பட்சத்தில் இந்த புயலுக்கு வந்து மித்திலி என்ற பெயரானது வந்து வைக்கப்பட இருக்கிறது. இதற்கிடையே இந்த புயலானது வந்து அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுவடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.